நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். ஆகஸ்ட் 22 தேதிக்கான ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய நாள் சோபக்கிறது ஆவணி மாதம் 5 செவ்வாய்க்கிழமை, வளர்ப்பிறை இன்று சஷ்டி விரதம். நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:34 வரைக்கும் சித்திரை நட்சத்திரம், பின்பு சுவாதி நட்சத்திரம். திதி இன்று இரவு 11:26 வரைக்கும் சஷ்டி, பின்பு சப்தமி. யோகம் இன்று சித்த யோகம் மற்றும் மரண யோகம். சந்திராஷ்டமம் நட்சத்திரப்படி ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கும் ராசிப்படி மீனராசிக்காரங்களுக்கும் இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் நல்ல நேரம். காலை 7:45 8:45 வரைக்கும், மாலை 4:45 5:45 வரைக்கும். கௌரி நல்ல நேரம் காலை 1:45 2:45 வரைக்கும், மாலை 7:30 8:30 வரைக்கும். ராகு காலம் மாலை 3:00 4:30 வரைக்கும். குளிகை மதியம் 12:00 1:30 வரைக்கும். யமகண்டம் காலை 9:00 10:30 வரைக்கும். கரணம் காலை 7:30 9:00 வரைக்கும். இன்னைக்கு சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6:05. சூலம் இன்று வடக்கு திசை. இன்றைய நாளில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். ராகு குரு மேஷ ராசியிலையும், சுக்கிரன் கடக ராசியிலையும், சூரியன் புதன் சிம்ம ராசியிலையும், செவ்வாய் கன்னி ராசியிலையும், கேது சந்திரன் துலாம் ராசியிலையும், சனி பகவான் கும்ப ராசியிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5/4. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். மன உறுதியும் தைரியமும் இன்றைக்கி உங்கள் கிட்ட அதிகமாக இருக்கும். பணியிடத்தில் சிறப்பாக பணியாற்றி பாராட்டுகளை பெறுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட நேர்மையாக நடந்துப்பீங்க. இருவருக்கும் இடையே நல்லிணக்கம் அதிகரிக்கும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதிநிலைமை இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். திருப்திகரமான மனநிலை இன்றைக்கி உங்கள் கிட்ட இருக்கும். அதிக பணத்தை இன்றைக்கி உங்களால் சேமிக்கவும் முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முழு ஆரோக்கியத்தோடு இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. விலை உயர்ந்த பொருட்களை இன்றைக்கி சிலர் வாங்கி மகிழ்வீங்க. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். இன்றைக்கி உங்கள் மனசில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீங்க. நண்பர்களின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். உத்தியோகத்தில் மாற்றமான சூழல் நிலவும். வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுப்பீங்க. பதற்றம் இல்லாமல் கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிப்பீங்க. உங்கள் மனசளவில் இருந்த குழப்பங்கள் இன்றைக்கி விலகும். புதிய இலக்குகளை சிலர் நிர்ணயம் செய்வீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4. காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/4. வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5. கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4. இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சாம்பல் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க புதிய தந்திரங்களை கற்றுப்பீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு குழப்பங்கள் விலகும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சஷ்டி விரதம். முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். எதிரிகள் தொல்லை தீரும். கூடவே கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். துர்க்கையம்மனுக்கு ராகு கால நேரமான மாலை 3:00 to 4:30 வரையிலான காலகட்டத்தில் எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி துர்க்கையம்மன் வழிபாடு செய்வதால் ராகுவால் ஏற்படும் கெடு பலன்கள் குறையும். ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5/3. இன்றைய நாளில் சில சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். எதிலும் திட்டமிடல் அவசியம் தேவைப்படும். பணியிடத்தில் வளர்ச்சி சற்று குறைந்தே இருக்கும். உங்கள் பணிகளை குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிக்கிறத கடினமாக உணர்வீங்க. இன்றைக்கி எதிலும் நிதானம் தேவைப்படும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட மகிழ்ச்சியாக பழக பாருங்கள். புரிந்துணர்வை வளர்த்துக்க பாருங்கள். தேவையில்லாத பேச்சை தவிர்த்துக்க பாருங்கள். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள் இன்றைக்கி சற்று அதிகரித்தே இருக்கும். தேவையில்லாத செலவுகளை இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்க பாருங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தோல் சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். குடும்பத்தினர்கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. மற்றவங்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமை அடைவீங்க. வெளியூரிலிருந்து சிலருக்கு நல்ல செய்தி தேடி வரும். இன்னைக்கு வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுப்பீங்க. மனசளவில் இருந்த சஞ்சலங்கள் குறையும். அரசாங்கத்தால் அனுகூலம் இருக்கும்.
வாகன பயணங்களில் கவனம் தேவைப்படும். எதிர்பாராத சில வரவுகள் எனக்கு இருக்கும். நீங்கள் எடுத்து செல்லும் உடைமைகளில் கவனம் தேவைப்படும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். தூரத்து உறவினர்கள் எனக்கு தேடி வருவாங்க. உங்கள் பழக்க வழக்கத்தில் சில மாற்றங்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் தேவைப்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் அடர் சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அடர் சிவப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் சஞ்சலங்கள் குறையும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு கவனம் தேவைப்படும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சஷ்டி விரதம். முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். எதிரிகள் தொல்லை தீரும். கூடவே கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். துர்க்கையம்மனுக்கு ராகுகால நேரமான 3:00 to 4:30 வரையிலான காலகட்டத்தில் எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி துர்க்கையம்மன் வழிபாடு செய்வதால் ராகுவால் ஏற்படும் கெடு பலன்கள் குறையும். மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். குறைந்த முயற்சியிலேயே இன்னைக்கு பெரிய வெற்றி காண்பீங்க. பணியிட சூழல் இன்னைக்கு சிறந்த முறையில் இருக்கும். உங்கள் பணிகளை குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட அன்பாக பழகுவீங்க. ஒருவருக்கொருவர் புரிஞ்சு நடந்துப்பீங்க. நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதிநிலைமை இன்னைக்கு சிறந்த முறையில் இருக்கும். உங்கள் வங்கி இருப்பு இன்னைக்கு உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்னைக்கு நீங்கள் பராமரிப்பீங்க. எதிலும் வெற்றி காண்பீங்க. பழைய சொந்த பந்தங்கள் இன்னைக்கு தேடி வருவாங்க. உங்களை நாடி வந்தவங்களுக்கு நீங்கள் உதவிகள் செய்வீங்க. சிலர் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீங்க. வியாபார ரீதியான சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீங்க. உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்கள் கை ஒங்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக அனுகூலம் உண்டாகும். உங்கள் மனசில் புதுவிதமான ஆசைகளும் எண்ணங்களும் பிறக்கும். கற்பனை சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் இருக்கும். வியாபார பணிகளில் இருந்த எதிர்ப்புகள் மறையும். குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சியான சூழல் அமையும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு குறையும். மாணவர்களுக்கு கல்வியில் சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சாதனை படைக்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பொன்னிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பொன்னிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான நாளாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்ப்புகள் மறையும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சஷ்டி விரதம். முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். எதிரிகள் தொல்லை தீரும். கூடவே கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். துர்க்கையம்மனுக்கு ராகுகால நேரமான 3:00 to 4:30 வரையிலான காலகட்டத்தில் எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி துர்க்கையம்மன் வழிபாடு செய்வதால் ராகுவால் ஏற்படும் கெடு பலன்கள் குறையும். கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். உங்கள் இலக்குகளை இன்னைக்கு எளிதில் அடைவீங்க. அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்கள் பக்கம் இருக்கும். பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவை இன்னைக்கு நீங்கள் பெறுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட சிலர் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீங்க. இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு இருக்கும். நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதிநிலைமை இன்னைக்கு சிறந்த முறையில் இருக்கும். கணிசமான தொகையை இன்னைக்கு நீங்கள் சேமிப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்னைக்கு நீங்கள் பராமரிப்பீங்க. சோர்வு நீங்கி துடிப்போட செயல்பட தொடங்குவீங்க. சகோதர வகையில் சிலருக்கு ஒற்றுமை பிறக்கும். விலை உயர்ந்த ஆபரணங்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. தாயின் ஆதரவு சிலருக்கு கிடைக்கும்.
வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் இன்றைக்கி அறிமுகமாவாங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் இன்றைக்கி உங்களை மதிப்பாங்க. மாணவர்களுக்கு ஞாபக மறதி சார்ந்த பிரச்சனைகளெல்லாம் இன்றைக்கி குறையும். கல்வி பணிகளில் சில மாற்றங்கள் உண்டாகும். உறவினர்கள் மூலமாக இன்றைக்கி ஒத்துழைப்பு கிடைக்கும். கால்நடை சம்பந்தமான பணிகளில் லாபம் அதிகரிக்கும். வியாபார ரீதியான பணிகளில் உங்கள் செல்வாக்கு கூடும். உலகியல் வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டம் பிறக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். செல்வநிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் பிரச்சனைகள் குறையும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதுமையான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சஷ்டி விரதம். முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். எதிரிகள் தொல்லை தீரும். கூடவே கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். துர்க்கையம்மனுக்கு ராகு கால நேரமான 3:00 to 4:30 வரையிலான காலகட்டத்தில் எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி துர்க்கையம்மன் வழிபாடு செய்வதால் ராகுவால் ஏற்படும் கெடு பலன்கள் குறையும். சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். பல புதிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். பணியிட சூழல் சிறந்த முறையில் இருக்கும். உங்கள் பணிகளை குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிப்பீங்க. கடினமான பணிகளை கூட இன்றைக்கி நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்துப்பீங்க. இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதி வளர்ச்சி இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். குடும்ப நலனுக்காக இன்றைக்கி உங்கள் பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மன வலிமை இன்றைக்கி உங்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கும். உங்கள் போக்கில் கொஞ்சம் மாற்றம் செய்வீங்க. பிள்ளைகள் கேட்டதை சிலர் வாங்கி தருவீங்க. சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமையுணர்வோடு செயல்படுவாங்க. அலுவலகத்தில் உங்கள் மரியாதை கூடும். எதிர்பாராத சில விஷயங்கள் மூலமாக உங்கள் மனசளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். உத்தியோக பணிகளில் உழைப்பு அதிகரிக்கும். வியாபாரம் சம்பந்தமான முயற்சிகள் சிலருக்கு அதிகரிக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுடைய ஒத்துழைப்பு இன்றைக்கி அதிகரிக்கும். உங்கள் மனசில் புதிய துறை சார்ந்த தேடல் பிறக்கும். வாழ்க்கை துணை மூலமாக மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு அதிரடி மாற்றம் உண்டாகும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். செல்வநிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் தன்னம்பிக்கை பிறக்கும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு முயற்சிகள் கைகூடும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு தேடல் அதிகரிக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்றைக்கி சஷ்டி விரதம். முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். எதிரிகள் தொல்லை தீரும். கூடவே கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். துர்க்கையம்மனுக்கு ராகு கால நேரமான 3:00 to 4:30 வரையிலான காலகட்டத்தில் எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி துர்க்கையம்மன் வழிபாடு செய்வதால் ராகுவால் ஏற்படும் கெடு பலன்கள் குறையும். கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய நாளில் உங்கள் மனசில் அவநம்பிக்கை உணர்வை தவிர்த்துக்க பாருங்கள். கடினமான சூழ்நிலைகள் காரணமாக
நாளாக இன்னைக்கு சுமையான நாளாக உணர்வீங்க. பணியிடத்தில் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய கவனமாக பணியாற்ற முயற்சி செய்யுங்க. சிறப்பாக திட்டமிட்டால் இதிலும் சாதகமான நிலை உண்டாகும். உங்கள் வாழ்க்கை துணையோடு சகஜமான அணுகுமுறையை கடைபிடிக்க பாருங்கள். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்னைக்கு சிறப்பாக இருக்காது. அதிர்ஷ்டத்தை நம்பாமல் இன்னைக்கு உங்கள் சுய முயற்சி மேலே நம்பிக்கை வைங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கண் சம்பந்தமான உபாதைகள், கால்வழி சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். தாய் வழியில் எதிர்பார்த்த காரியம் இழுபறிய முடியும். அதிகாரிகளின் சந்திப்பு சிலருக்கு வெற்றியை கொடுக்கும். புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குறது உங்களுக்கு நல்லது. வாகனத்தில் செல்லும் சமயத்தில் கவனமாக செல்ல வேண்டியது அவசியம். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளின் போட்டிகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். இன்னைக்கு உணவு சார்ந்த துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. புதிய நபர்களின் அறிமுகம் சிலருக்கு கிடைக்கும். பெரியோர்களின் ஆலோசனைகள் உங்களுக்குள்ள புதிய நம்பிக்கையை உண்டாக்கும். சமூக பணிகளில் இருக்கவங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள்கிட்ட இன்னைக்கு அனுசரித்து செல்ல பாருங்க. மாணவர்கள் கடினமான பாடங்களை கவனித்து படிக்க பாருங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு தடைகளை தாண்டி முன்னேறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பச்சை நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் திறமைகள் வெளிப்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க அனுசரித்து செல்ல பாருங்க. இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சஷ்டி விரதம். முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். எதிரிகள் தொல்லை தீரும். கூடவே கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். துர்க்கையம்மனுக்கு ராகுகால நேரமான 3:00 to 4:30 வரையிலான காலகட்டத்தில் எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி துர்க்கையம்மன் வழிபாடு செய்வதால் ராகுவால் ஏற்படும் கெடு பலன்கள் குறையும். துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய நாளில் சில கடினமான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். எந்த விஷயத்தையும் இன்னைக்கு லேசாக எடுத்துக்க பாருங்க. உங்கள் முயற்சிகளில் திட்டமிடல் அவசியம் தேவைப்படும். பணியிடத்தில் பதற்றமான சூழ்நிலை இருக்கும். உங்கள் பணிகளை குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிக்க திட்டமிட்டு பணியாற்ற முயற்சி செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட தவறான புரிந்துணர்வு காரணமாக இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். ஒருவருக்கொருவர் இன்னைக்கு புரிஞ்சு நடந்துக்க பாருங்கள். நட்பான அணுகுமுறையை கடைபிடிக்க பாருங்கள். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பண இழப்புகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால உங்கள் பணத்தை கவனமாக கையாள பாருங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பதற்றம் காரணமாக கை கால் வலி, தோள்பட்டை வலி சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். இன்றைக்கி குடும்பத்தினரோட சிலர் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துப்பீங்க. புதியவர்களின் நட்பால் சிலர் உற்சாகமடைவீங்க. செலவுகளை குறைக்க திட்டமிட பாருங்கள். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு சிலர் தீர்வு காண்பீங்க. வியாபாரத்தில் வேலையாட்கள் கிட்ட தட்டி கொடுத்து வேலை வாங்க பாருங்கள். உத்தியோகத்தில் சிலருக்கு புதிய சலுகைகள் கிடைக்கும். எதிலும் முன் யோசனையோடு செயல்பட பாருங்கள். வெளியூர் சம்பந்தமான வர்த்தகத்தில் சிந்தித்து செயல்பட பாருங்கள். வெளிப்படையான குணத்தினால உங்கள் நட்பு வட்டாரம் இன்னைக்கு அதிகரிக்கும். தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் இருக்கும். உங்கள் பலம் மற்றும் பலவீனங்களை இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. தவறி போன சில ஆவணங்கள் இன்றைக்கி மீண்டும் கிடைக்கும். உங்கள் மனசளவில் இருந்த கட்டுப்பாடுகள் குறையும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வமின்மை இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்றைக்கி நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளம் மஞ்சள் நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம்.
சித்திரை நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் சிந்திச்சு செயல்பட பாருங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதாயம் இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரங்க விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சஷ்டி விரதம். முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். எதிரிகள் தொல்லை தீரும். கூடவே கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். துர்க்கையம்மனுக்கு ராகு கால நேரமான 3:00 to 4:30 வரையிலான காலகட்டத்தில் எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி துர்க்கையம்மன் வழிபாடு செய்வதால் ராகுவால் ஏற்படும் கெடு பலன்கள் குறையும். விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5/4. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். எதிலும் சாதகமான நிலை இருக்கும். புதிய விஷயங்களை இன்னைக்கு சிலர் கற்றுப்பீங்க. பணியிடத்தில் சவாலான பணிகளை கூட இன்னைக்கு நீங்கள் எளிதாக மேற்கொள்வீங்க. திட்டமிட்டு இன்றைக்கி எந்த பணிகளையும் செய்து முடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட அன்பாக பழகுவீங்க. இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்றைக்கி சிறந்த முறையில் இருக்கும். உங்கள் குடும்ப தேவைகள் எளிதில் பூர்த்தியாகும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமான மனநிலை இன்றைக்கி உங்களை ஆரோக்கியத்தோடு வச்சுருக்கும். உங்கள் செயலில் வேகம் கூடும். உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் அடைவீங்க. நெருக்கமானவர்களுக்காக மற்றவங்க உதவியை சிலர் நாடுவீங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாள்வீங்க. உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை கண்டு மேலதிகாரிகள் வியப்பாங்க. அதிகார பதவியில் இருக்கவங்களுடைய ஆதரவு சிலருக்கு கிடைக்கும். உங்கள் மனசில் வித்தியாசமான சிந்தனைகள் பிறக்கும். தனித்து செயல்படுறதில் சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். எதிர்பாராத சில பணவரவு இருக்கும். உடன் இருக்கவங்களை பற்றிய புரிதல் உண்டாகும். எதிர்பாலின மக்களின் ஆதரவு சிலருக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் பிறக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/4. செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/5. காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/4. வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/4. கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5/5. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான 8. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் அடர் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் மகிழ்ச்சி உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு புரிதல் உண்டாகும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சஷ்டி விரதம். முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். எதிரிகள் தொல்லை தீரும். கூடவே கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். துர்க்கையம்மனுக்கு ராகு கால நேரமான 3:00 to 4:30 வரையிலான காலகட்டத்தில் எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி துர்க்கையம்மன் வழிபாடு செய்வதால் ராகுவால் ஏற்படும் கெடு பலன்கள் குறையும். தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரேட்டிங் 5/4. இன்றைய நாளில் உங்கள் இலக்குகளை எளிதாக அடைவீங்க. முக்கிய முடிவுகளை இன்னைக்கு சிலர் எடுப்பீங்க. உங்கள் தன்னம்பிக்கை இன்னைக்கு அதிகரிக்கும். பணியிடத்தில் திறமையாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீங்க. மேலதிகாரிகளின் பாராட்டுகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணையோட நல்ல புரிந்துணர்வை பராமரிப்பீங்க. இருவருக்கும் இடையே நல்லிணக்கம் அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் இன்னைக்கு சிறப்பான முறையில் இருக்கும். உங்கள் தேவைகள் எளிதில் பூர்த்தியாகும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் சிறந்த மனநிலை இன்னைக்கு உங்களை ஆரோக்கியமாக வச்சிருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து சிலருக்கு உதவிகள் கிடைக்கும். விரும்பிய பொருட்களை சிலர் வாங்கி மகிழ்வீங்க. வியாபாரத்தில் வேலையாட்களின் தொந்தரவு நீங்கும். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் சிலருக்கு தேடி வரும். சாமர்த்தியமான பேச்சுக்களால் இழுபறியான பணிகளை இன்னைக்கு நீங்கள் செய்து முடிப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். கல்வி சார்ந்த பணிகளில் மாணவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் அபிவிருத்தி சம்பந்தமான எண்ணங்கள் சிலருக்கு அதிகரிக்கும். கலைநுட்பமான செயல்பாடுகளில் சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். உங்கள் மனசில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவும் அமைதியும் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/5. செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4. காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5/4. வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5/5.
கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். எனக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. எனக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெளிர் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் இழுப்பறிகள் மறையும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு அமைதி பிறக்கும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சஷ்டி விரதம். முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். எதிரிகள் தொல்லை தீரும். கூடவே கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். துர்க்கையம்மனுக்கு ராகு கால நேரமான மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரையிலான காலகட்டத்தில் எலுமிச்சை பழ தீபமேற்றி துர்க்கையம்மன் வழிபாடு செய்வதால் ராகுவால் ஏற்படும் கெடு பலன்கள் குறையும். மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5/4 ஸ்டார். இன்றைய நாளில் கடினமான சூழ்நிலைகளை கூட எளிதாக சமாளிப்பீங்க. சௌகரியமாக இன்றைக்கி நீங்கள் உணருவீங்க. உங்கள் திட்டங்கள் இன்றைக்கி நிறைவேறும். பணியிட சூழல் சுமூகமானதாக இருக்கும். உங்கள் செயல்களை குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியை பராமரிப்பீங்க. இருவருக்கும் இடையே இன்றைக்கி அன்பு அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்றைக்கி சிறந்த முறையில் இருக்கும். உங்கள் பணத்தேவைகள் எளிதில் பூர்த்தியாகும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எந்தவித ஆரோக்கிய தொந்தரவும் இல்லாமல் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்றைக்கி நீங்கள் பராமரிப்பீங்க. உங்கள் சிறப்பான பேச்சால் எல்லோரையும் கவருவீங்க. பிள்ளைகளின் புதிய முயற்சிகளை சிலர் ஆதரிப்பீங்க. எதிர்பார்த்த இடத்திலிருந்து சிலருக்கு நல்ல செய்தி தேடி வரும். வாகனத்தை சிலர் சீர் செய்வீங்க. வியாபாரத்தை சிலர் பெருக்குவீங்க. உத்தியோகத்தில் உங்கள் பணிகளை விரைந்து செய்து முடிப்பீங்க. உங்கள் மனசில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். வழக்கு சம்பந்தமான நுணுக்கங்கள் அறிவீங்க. வேளாண்மை சம்பந்தமான செயல்களில் சிலருக்கு ஆர்வம் உண்டாகும். வெளியூர் சம்பந்தமான பயணங்களில் புதிய அனுபவம் கிடைக்கும். உறவினர்களின் ஆலோசனைகள் உங்களுக்குள்ள மாற்றத்தை உண்டாக்கும். உயர்மட்ட அதிகாரிகளின் ஆதரவு சிலருக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பான வெற்றி கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெள்ளை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாளில் தெளிவு பிறக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதரவு பெருகும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சஷ்டி விரதம். முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். எதிரிகள் தொல்லை தீரும். கூடவே கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். துர்க்கையம்மனுக்கு ராகு கால நேரமான மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரையிலான காலகட்டத்தில் எலுமிச்சை பழ தீபமேற்றி துர்க்கையம்மன் வழிபாடு செய்வதால் ராகுவால் ஏற்படும் கெடு பலன்கள் குறையும். கும்ப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங் 5/4 ஸ்டார். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். உங்கள் தன்னம்பிக்கை இன்னைக்கு அதிகரிக்கும். பணியிடத்தில் சாதகமான நிலை இருக்கும். உங்கள் பணிகளை இன்னைக்கு நீங்கள் குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட அன்பாக பழகுவீங்க. இருவருக்கும் இடையே நல்லிணக்கம் அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமை இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். மனசுக்கு பிடிச்ச பொருட்களை இன்னைக்கு சிலர் வாங்கி மகிழ்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த முறையில் ஆரோக்கியத்தை இன்னைக்கு நீங்கள் பராமரிப்பீங்க. குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு இன்னைக்கு அதிகரிக்கும். வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும். எதிர்பாராத இடத்திலிருந்து சிலருக்கு உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் மனசில் புதுவிதமான தேடல் பிறக்கும். கௌரவ பொறுப்புகள் மூலமாக சிலருக்கு ஆதரவு கூடும். பாகப்பிரிவினை சம்பந்தமான முயற்சிகளில் இன்னைக்கு உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு இன்னைக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். உத்தியோக ரீதியான செயல்பாடுகளில் புதிய முடிவுகளை இன்னைக்கு சிலர் எடுப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் பிறக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு புதிய பாதை தெரியும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய நாளுக்கான ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5/4 ஸ்டார்.
குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் நீல நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய தேடல் பிறக்கும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சஷ்டி விரதம். முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். எதிரிகள் தொல்லை தீரும். கூடவே கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். துர்க்கையம்மனுக்கு ராகுகால நேரமான மாலை 3 மணிலிருந்து 4:30 மணி வரையிலான காலகட்டத்தில் எலுமிச்சை பழ தீபமேற்றி துர்க்கையம்மன் வழிபாடு செய்வதால் ராகுவால் ஏற்படும் கெடு பலன்கள் குறையும். மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய 4 ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய நாளில் உங்கள் அணுகுமுறையில் சில மாற்றங்கள் இருக்கும். தன்னம்பிக்கையை இணைக்க வளர்த்துக்க பாருங்கள். எதிலும் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்கள். பணியிடத்தில் சக பணியாளர்களோட சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால பேச்சில் நிதானம் தேவைப்படும். மேலதிகாரிகள்கிட்டையும் விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். திட்டமிட்டு இணைக்க உங்கள் பணிகளை மேற்கொள்ள பாருங்கள். உங்கள் வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால நட்பான அணுகுமுறையை கடைபிடிக்க பாருங்கள். பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்கள். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பணவரவு இன்னைக்கு சற்று குறைந்தே இருக்கும். தேவையில்லாத செலவுகளால் உங்கள் கையிருப்பு எளிதில் கரையும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தொண்டை சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். அனாவசிய பேச்சை தவிர்த்துக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் உங்களை புரிஞ்சுக்கலன்னு சிலர் ஆதங்கப்படுவீங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களோட சண்டை சச்சரவுகள் உண்டாகலாம். உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்கள் பேச்சுக்களில் நிதானம் தேவைப்படும். உங்கள் செயல்பாடுகளில் திருப்தியற்ற மனநிலையால் குழப்பம் உண்டாகும். சமூக பணிகளில் இருக்கவங்க சிந்திச்சு செயல்பட பாருங்க. எதிர்பாராத செலவுகளால் விரயங்கள் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இன்னைக்கு அனுசரித்து செல்ல பாருங்க. திடீர் பயணங்கள் மூலமா சிலருக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வி பணிகளில் ஆர்வமின்மை இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நாளாக இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய 4 ரீட்டிங். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சாம்பல் நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிந்திச்சு செயல்பட பாருங்கள். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு நிதானம் தேவைப்படும். இன்றைய நாள் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்னைக்கு சஷ்டி விரதம். முருகப்பெருமானுக்கு 6 அகல் விளக்கேற்றி செவ்வரளி மலர் சூட்டி கந்தனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும். எதிரிகள் தொல்லை தீரும். கூடவே கந்தசஷ்டி கவசம் மற்றும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது கூடுதல் விசேஷம். துர்க்கையம்மனுக்கு ராகுகால நேரமான மாலை 3 மணிலிருந்து 4:30 மணி வரையிலான காலகட்டத்தில் எலுமிச்சை பழ தீபமேற்றி துர்க்கையம்மன் வழிபாடு செய்வதால் ராகுவால் ஏற்படும் கெடு பலன்கள் குறையும்.